அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினம் ஒரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது தற்கொலை எண்ணம் யாருக்கு அதிகம் வரும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா, இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற இந்த விஷயமானது என்னுடைய அனுபவ ரீதியான ஒரு விஷயம். இதெல்லாம் ரூல்ஸ் போய் தேடிட்டு இருக்காதீங்க, இது ஒரு அனுபவ ரீதியான ஒரு ஒரு கருத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, பொதுவாக தற்கொலை எண்ணம் அப்படிங்கிறது ஒரு விதமான மனச்சிதைவு தான். மனச்சிதைவு தான் ஒரு தற்கொலை எண்ணத்தை நோக்கி உங்களை கொண்டு போக வைக்கும். அப்போது முதல்ல எந்த கிரகத்தை நம்ம பார்க்கணும்? சந்திரனை பார்க்கணும். ஓகேங்களா, சந்திரனை பார்க்கணும். அப்போ சந்திரனானது பாதிக்கப்படும் பொழுது, சரிங்களா, பாதிக்கப்படும் பொழுது ஒரு குழப்பங்கள், விரக்தி, இது எல்லாமே வரும். சரி, இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, புதன், இந்த புதன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா கூட நமக்கு வந்து, ஏன்னா புதன் தான் புத்தி சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் புதன் தான் காரகத்துவம் வைக்கிறார் இல்லையா. அப்போ சந்திரனும் புதனும் பாதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனநிலையில் ஒரு பாதிப்பானது வரும். ஆனால் நம்மளுடைய கேள்வியோ தற்கொலை எண்ணம். அப்போ தற்கொலை எண்ணம் அப்படி வரணும் அப்படின்னா முதல்ல விரக்தி வேணும், யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை அது கிரியேட் பண்ணணும். தனிமையை விரும்புகிற மாதிரி இருக்கணும், குழப்பம், பிரச்சனை, டென்ஷன், யாரும் வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் தானே அந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவங்க போக முடியும். அப்போது இது எல்லாத்தையும் கொடுப்பவர் யார்? கேது பகவான். அப்போது யார் ஜாதகத்தில் சந்திரனும் கேதுவும் நெருங்கிய பாகைகளில் இருக்கின்றார்களோ, சந்திரனை நோக்கி கேது, ஒரே ராசியில் சந்திரனை நோக்கி கேது வர்ற மாதிரி அமைப்பில் இருந்தாலோ, இல்லை சந்திரன் கேது சாரம் வாங்கியிருந்தாலோ, இந்த கேது சந்திரன் சாரம் வாங்கியிருந்தால் கூட இந்த குழப்பங்களை கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் சந்திரன் கேது சாரம் வாங்கியிருந்தது அப்படின்னா அதிகப்படியான மன பாதிப்பினை கொடுத்து தற்கொலை எண்ணம் தூண்டப்படும். ஒரு முறையாவது யாருக்கெல்லாம் சந்திரன் கேது இணைவு பெற்றுள்ளதோ, சந்திரன் கேது சாரம் வாங்கியுள்ளதோ, இவர்கள் ஒரு முறையாவது தற்கொலைக்கு முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சரி, சந்திரன் கேது சந்திரன் நோக்கி வருது, இல்லை சந்திரன் கேது சாரம் வாங்கியிருக்கு. இப்போ வந்து இப்போ எல்லாருமே இதை பண்ணிப்பாங்களா? யாருக்கெல்லாம் கேது தசை, கேது புத்தி, சந்திரன் தசை, சந்திர புத்தி வருகிறதோ அந்த காலகட்டத்தில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் சந்திரன் கேது இணைவு பெற்றுள்ள அந்த ராசியில் கோச்சார கேதுவானது டிராவல் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த சந்திரன் கேது இணைவு பெற்றுள்ள ராசியில் கோச்சார சந்திரன், சரிங்களா, அது எப்போல்லாம் அங்கே போய் டிராவல் பண்ணுறாரோ அடிக்கடி, ஏன்னா சந்திரன் அடிக்கடி தான் மனநிலைமை மாற்றங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஏன்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் வெகு வேகமாக மாறிக்கொண்டே இருப்பவர். அப்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் சந்திரன் கேது இணைவு பெற்றுள்ள ராசியின் மேல் சந்திரன் போகிறாரோ அப்போல்லாம் இந்த தற்கொலை எண்ணமானது வருவதற்கான, தூண்டப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே தற்கொலை எண்ணம் யாருக்கு அதிகம் வரும் என்றால் சந்திரனும் கேதுவும் இணைவு பெற்றுள்ளவர்களுக்கு வரும். சரிங்களா, சப்போஸ் அந்த இடமானது மறுபடியும் சில இதெல்லாம் எடுக்கணும், திதி சூன்யமாக போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு இணைவு பெற்ற இடம் கண்டிப்பான பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். சரிங்களா நண்பர்களே, இதோட இந்த பதிவை முடித்துக் கொள்வோம். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.